Thank you, Lord. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை கூட தேவன் எங்களை காண செய்ததுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். நம்ம வீட்டில் எப்பவுமே பேசுவோம், இவன் தான் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு, சண்டை சிரிச்சு அதுக்குள்ளே ஒரு வாரம் ஆகிட்டு இருக்கோம். இப்போதான் எனக்கு நல்லா நின்று இருக்குது. கர்த்தர் காத்து இருக்கிறவங்களுக்கு அவர் ஜபங்கள் பதில் தருவார், அவர் நல்லவராக இருக்குவார். வைக்கப்பட்டு போகலாம், இப்போ தான் பிரசங்கம் பண்ணி ரெண்டு நாள் மாறுதி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு வாரம் ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். அப்புறம் சங்கீதம் 100 இல்லைங்கன்னா சங்கீதம் 104 வசனம், அதில் ரெண்டு காரியம் எழுதப்பட்டிருக்கோம். சாம்ஸ் 100:4, அவர் வாசல்களில் பிறகு ஒன்று துதியோடு அவருடைய பிரகாரங்கிறங்களில் புகழ்ச்சியோடு பிரவசிப்பது. நீங்கள் பார்த்தீங்களா, துதியோடு புகழ்ச்சியோடு, அதை ரெண்டும் சிமிலராக இருக்கும். ஆனால் பார்க்கும்போது ஒரே மாதிரி தானே இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். துதியோடுன்னு சொல்லும் போதில் அவர் என்னவாக இருக்கிறார், ராஃபாவாக, நிசியாக, ரட்சகராக, அதை அந்த அதை 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 சொல்லி அவரை துதிக்கிறோம். புகழ்ச்சின்னு சொல்லும் போதில் எங்களுக்கு கடந்த வாரமெல்லாம் ஜீவன் கொடுத்து காத்தாராரு, இந்த நாளை காத்து காக்கு, இந்த நாளை காண செய்தார் அவர். அதுதான் அந்த புகழ்ச்சி, அவரை புகழ்கிறோம். நாம் என்னை ரட்சித்தீரே ஆண்டவரேப்பா, நல்வாழ்வை கொடுத்தீரே, என் சத்தியத்தின் ஆவியான சத்தியத்தில் நடத்தின புகழ்கிறவரை. ஆமென். அப்போ எப்பவுமே துதியும் புகழ்ச்சியும் எப்பவுமே கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைக்கணும். நம்ம ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி, ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினம் என் வாழ்க்கையில செய்பவரே, அந்த பாடலை பாடத்துக்கு முன்பாக அவர் செய்த நன்மைகளுக்காக நம்ம எங்க வலது கரங்களை நமக்கு வானத்துக்கு நேராக நோக்கி நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துக்கலாம், அவரை ஸ்தோத்தரிக்கலாமா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 16, எனக்கு ஜீவ வழியை நீ போதிக்கிறீருன்னு. இன்றைக்கும் எங்களுக்கு அவர் ஜீவ வழியை போதிக்கிறதுக்கு அவருங்க கூட இருக்கிறதுக்காக நம்ம நன்றி செலுத்துக்கலாம். 120 பேர் மத்தியத்தில் இறங்கி வந்த இந்த ஆவியானவர், ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், எங்கள் மதியத்தில் கூட அவர் அசைவாடு வேண்டும் என்று நாங்கள் விரும்புகலாம். எங்கள் ஆவியானவர் உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே ஆறுதல் உண்டு, அங்கே அற்புதங்கள் உண்டு. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். 11 மாதங்கள் ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல எங்களை நீ தேற்றி வந்ததுக்காக நன்றி. ஒரு தாயை போல எங்களை தேற்றி நீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நண்பரை போல ஆண்டவரே எங்களை நீ தைரியப்படுத்தினீரே, ஆறுதல் படுத்தினீரே, நான் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருத்தரையும் உடைய மகிமையான கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். தொடக்கத்தில் முடிவெறிக்கும் ஆண்டவரே, ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக கூட தேவன் நன்றி செலுத்துகிறோம். பாடல்கள் வார்த்தையில் ஆண்டவர் எங்களோடு நீ இடைப்படுங்க ஆண்டவர், எங்களை உருவாக்குங்க. பரிசுத்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு ரெண்டு வார்த்தை யாராவது ஒருத்தர் ஜெபிங்க. ஆராதனை ஆண்டவருக்கு இருக்கு, சின்ன ஜெபம்.
சேர்ந்து பாடுகலாம் என்னோட சேர்ந்து சொல்ற ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அன்னதினம் என் வாழ்க்கையிலே செய்தவரே நல்ல விநேசரே 11 மாதம் எங்களை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை அவர் நடத்தினார் நடத்துவார் இனிமேல் கூட இந்த வருஷம் கிறிஸ்மஸ் எல்லாம் நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம இது ராமன் சொல்றீங்க அமேன் நல்ல விநேசன் சேர்ந்து பாடி நல்ல விநேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தையில்லை என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தையில்லை ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்கிற இருவரி இரக்கமும் அன்பு கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருவையில் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல எபிநேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை பார்த்து நல்ல எபிநேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை காலையில் மலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்களை நான் கண்டேன் தேவை பெருக்கும் போது தவித்திடாமல் உதவும் கரங்களை நான் கண்டேன் காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன் தேவை பெருக்கும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டே எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திடம் கிருபை இரக்கமும் அன்பு கொண்டீரே சேர்ந்து சொல்லாமா ஆயிரம் ஆயிரம் அனுதினம் அனுதினம் என்னை சூழ்ந்திடம் கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே என்னை நடத்தி வந்தீரே ஒரு குடும்பத்தையும் சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபிநேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல இல்லை மரண பள்ளத்தாக்கில் நடந்த வேளை மீண்டும் கரங்கள் நான் கண்டேன் வாழி நின்ற வேளை மணிந்திடாமல் என்னை தாங்கும் கரங்கள் நான்
பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வானி நின்ற வேளை மடிந்திடாமல் என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த நிறைவு கிருபை இரக்கம் வந்து கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் வந்து கொண்டீரே. நல்ல எபிநேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லை. நல்ல எபிநேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லை. நல்ல எபிநேசரா நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல இல்லை. நன்றி கதப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். நன்றி 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 செலுத்துகிறான். எங்களுக்கு நல்ல எபிநேசராக கூடி வந்து எங்கள் யாவருக்கும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல எபிநேசராக நீ நடத்தினீர். ஒருவேளை உங்களுடைய வருகை தாமதமானால் 23rd வருஷம் கூட 2023 எங்கள் எபிநேசராக இருந்து நீ நடத்த போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறான். நன்றி. அவர் நடத்துவார். ஆமென். அவர் நடத்துவார். அவர் நல்ல எபிநேசர். ஆமென். ஒரு பாடலை கூட நாங்கள் சேர்ந்து பாடுகள்லாம். என் கண்மலையானவர் துதிக்கு பாத்திரர், என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவராக. ரட்சிப்பின் தேவன். அல்லேலூயா. எலிஷா அந்த பெயருடைய அர்த்தம் அது அது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு இட் இஸ் ரிலேட்டட். இங்கெல்லாம் ரட்சிப்பை நம்ம சார்ந்து கொள்ளுகிறோமோ அங்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசு அவருடைய நாமமே அவர் ரட்சகர். அல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பு சார்ந்து கொள்ள நாம் ஆண்டவரை ரட்சிப்பு நீங்க சார்ந்து கொள்ளும் பெரிய காரியங்களை செய்வாங்க. நீங்க எலியேஷாவையும் ஆண்டவரை நீங்க பாருங்களேன். ரொம்ப சிமிலராக அவங்க அவங்களுடைய அவங்களுடைய காரியங்களை நீங்க பார்க்க முடியும். ஏசு யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஊழியத்தை தொடங்குவார். எலிஷா கூட அந்த யோர்தான்ல போய் நிக்கிவார். எலியாவின் தேவன் எங்கே நிட்டு அங்கே ஊழியத்தை அவர் தொடங்குகிறத நீங்கள் பார்க்க முடியும். எலிஷா தான் குஷ்ட ரோகமாக நாமான அவர் சுகமாக்கினார். பழைய ஏற்பாட்டில் இயேசு கூட குஷ்ட ரோகிகளை சுகமாக்குறத நீங்கள் பார்க்க முடியும். எலிஷா தான் கொஞ்சம் அப்பத்தை வைத்து அநேகரை போஷித்ததை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கூட கொஞ்சம் அப்பத்தை வைத்து அநேகரை அவர் போஷிக்கிறத நாங்கள் பார்க்க முடியும். நாம் அந்த கோடாளி இல்லைங்களா, அதை மெதுக்கு செய்தார் இல்லைங்களா எலிஷா. அதே போல இயேசு கூட நாங்கள் பார்க்கும் போதில் அவர் மறித்து ஜீவனோடு எழும்பி வந்ததை நாங்கள் பார்க்க முடியும். அப்படி நிறைய அவருடைய காரியத்தில் நாங்கள் பார்க்க முடியும். எலிஷா பார்க்கும் போதில் ரொம்ப மெலிஞ்சிருக்குவாராம். அவர் ரொம்ப மெலிஞ்சிருக்குவார். அவருக்கு தலையில் முடி இருக்காது. ஏன்னா சிறு பிள்ளைங்க அவரை கேலி பண்ணுறதை நாங்கள் பார்க்குவோம். அவர் தோற்றம் பார்க்கறதுக்கு ரொம்ப வீக்காக இருக்குவாராம். ஆனால் கர்த்தருடைய வல்லமை அவரோடு இருந்ததே. மறித்தவர்களை எழுப்பினாங்க இல்லைங்களா. அதே போல எலிஷா மறித்திருக்குவார். ஒரு சடலத்தை கொண்டு போய் அங்க போட்டுடுவாங்க. இது ஒரு சூழ்நிலை இல்லை.
ஆனா அவர் எலும்புகள் அந்த தொடும் முதல்ல எலிஷாவுடைய சவத்துடைய அந்த கல்லற எலும்புகளை தொடும் முதல் அவங்க ஜீவன் உண்டாகும். ஆமென். அப்ப நாங்கள் நீங்க எவ்வளோ ஆண்டவரே இரட்சகரே இரட்சிப்பின் தேவன் என சார்ந்து கொடுக்கிறோமோ எங்களை தேவன் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. ஆமேன். நாங்க சேர்ந்து பாடலாம். நம்ம கல்மனையான வரவரு என் பலனேன். யாரா பலவீனமா இருந்தேனா என் பலனேன் பாடுங்க. கர்த்தர் அதே நேரத்துல அந்த பலனை கொடுக்கும். அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். சேர்ந்து பாடுகலாம். நல்ல சந்தோஷமாக என் கண்மலையானவர் துதிக்கை பார்க்கிறார். என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நம்பும் துருவம் என் கேடக உயர்ந்த அடைக்கிய கொம்பு. நீரன் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் என் கேடகம் உயர்ந்த அடைகள கச்சன்ய கொம்பு. என் பலனாகிய கத்தாவே நானும் மேல் அன்பு கூறுவே. என் பலனாகிய கத்தாவே நானும் மேல் அன்பு கூறுவே. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கத்தருவாதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கத்தருவாதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்பு வைத்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ பலனாகிய கத்தாவே நானும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கத்தாவே நானும் அன்பு கூறுவே. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பிலேவன்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் மகன் யார்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் மகன் யார்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டி. உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி. சந்தோஷத்தோடு என் பலனாகிய கர்த்தாவே நானும் மேல் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே பலனாகிய கர்த்தாவே நானும் மேல் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நானும் மேல் அன்பு கூறுவே.
ஒன்னு படிங்க. சிறு வயதுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். ரொம்ப தூரம் சைக்கிள் அடிக்கவே நான் ரொம்ப கிலோமீட்டர் சைக்கிள் அடிச்சு அடிச்சு சைக்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். பாருங்க இன்னைக்கு சில நேரத்தில் அதை பாதிக்கும் நம்மளை நிறைய சரீரத்தில் நிறைய டைம் பலவீனம் வரும். ஆனால் கர்த்தர் பலனாக இருக்கிறேன். நான் எப்பவுமே இந்த வார்த்தை சொல்லுவேன், ஆமென். நீங்கள் கூட இந்த வார்த்தை சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொன்னோம்னா உபாகமம் 33:25 சொல்லும், உயிர் கொடுக்குற நாள் வரைக்கும் எங்கள் கர்த்தர் பலனாக இருக்குவார். மெய்யாக சொல்லுவேன், கர்த்தருடைய சமூகத்தில் சின்ன வயசில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனுடைய எஃபெக்ட் இன்னைக்கு இருக்குது. ஆனால் கர்த்தர் பலனாக இருக்கிறார். ஆமே. சங்கீத 18:1 சொல்ல பாருங்களேன், என் பலனாகிய கர்த்தாவே, பார்த்தீங்களா? அல்லேலூயா. எப்பவுமே சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையில் பல அன்பு கூறுகிறேன். நீ எவ்வளவு சொல்றீங்களோ நான் சொல்லுகிறேன், எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஓட்டம் முடிவு வரைக்கும் சரீர பலன் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய பலன், பொருளாதாரத்துல பலன், எல்லாத்திலையும் அவர் பலன் தர நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் தான் பலன். எப்பவுமே சொல்ல, காலையில் எழும்பின உடனே சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நான் உன் அன்பு கூறுகிறேன். என் குடும்பத்தின் பலனாகிய கர்த்தாவே, என் சபையின் பலனாகிய கர்த்தாவே. நம்மளுக்கு பணம், புகழ், ஆஸ்தி இதெல்லாம் தேவை, ஆனால் கர்த்தர் பலனாக இருக்க வேண்டும். சங்கீதம் 84 படிச்சீங்களா? யாருக்கு கர்த்தர் பலனாக இருக்கிறாரோ அவங்க தான் பாக்கியவான்கள், அவங்க தான் பாக்கியவதிகள். எப்பவுமே சொல்லுங்க, நீங்கள் இன்னைக்கு எதில் நீங்கள் வீக்குன்னு தோணுதோ நீங்கள் சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, ஐ லவ் யூ, நான் நினைசிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க, மெய்யான அந்த பலனை நாங்கள் பார்க்க முடியும். ஆமென். இந்த சங்கீதத்தில் சங்கீதம் 26:8 வசனம் நாங்கள் படித்து ஒரு பாடலை எழுந்து நின்று பாட போகிறோம். நம்ம சங்கீதம் 26:8 வசனம், இது எப்பவுமே பழுக்க பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். ஆலயம் நாங்கள் ஒரு பிரியமாக இருக்க வேண்டும். அவருடைய சமூகம், ஆமென், அவருடைய சமூகத்தை நம்ம எப்பவுமே விரும்பின. நாம் வியாழக்கிழமை பாஸ்டர் ஸ்டீஃபன் ரூத்தை குறித்து நம்ம சேகரன் அவர்கள் குடும்ப ஜபம் இருந்தது, அதில் பேசினிருந்தார். அவர் இப்படியெல்லாம் ஆண்டவர் ரூத்தை தேவன் ஆசீர்வதித்தார், எப்படி உயர்த்தினார். பாருங்க, அந்த மெசேஜில் எனக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரு. அவர் என்ன வெளிப்பாடு கொடுத்தாருன்னு சொல்லும் போதில், ஒரு நாள் நம்ம எல்லாரும் ரூத்தை போல இருந்தோம். ரூத்தை நீங்கள் படித்து பாருங்களேன், எல்லாமே எழுந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் எழுந்துட்டு இருக்க முதல்ல என்ன பண்ணோன்னு தெரியல. அந்த நேரத்தில் தான் அவங்க நஹோமியை பற்றி கொண்டு, உன் தேசத்துக்கு நானும் வருகிறேன். அப்புறம் அவங்க பெத்லகேமுக்கு திரும்பி வராங்க. பெத்லகேமில் அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்க அவங்க அந்நியர், மோபாபியர், அவங்க மோபாபிய ஸ்திரீ, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னென்ன நடக்குது பரவாயில்ல, நான் நாங்கள் வரேன்ட்டு பாருங்க, கர்த்தரை நம்பி வராங்க. ஒரு நாள் ஒரு வயல் வழியில் போய் அவங்க வேலை செய்ய போகும் முதல்ல அங்கே போபாசுடைய கண்களில் அவங்களுக்கு தயவு கிடைக்குது. ஏற்றுக்கொண்டு ஒரு நல் வாழ்வை அவருக்கு கொடுக்குவாங்க. அல்லேலூயா. நல் வாழ்வை கொடுக்குவாங்க. இப்ப நான் யோசனை பண்ண, வீட்டுல போயிட்டு இந்த ரூத் எல்லாமே எழுந்து போயிருக்கும் முதல்ல அந்த போமாசு ஒரு நல் வாழ்வை கொடுத்தாரு அவளுக்கு. ரூத்துக்கு நல் வாழ்வை கொடுத்து மத்தையோ 1 அதிகாரத்தில் அந்த பேர் கூட வந்துருச்சு. அந்த பட்டியல ரூத் பேரை வந்தது. இப்போ இந்த ரூத் என்ன செய்ய முடியும்? போவாஸுக்கு ஒரு நல் வாழ்வு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது நல் வாழ்வு என்ன கொடுக்க முடியும் போவாஸுக்கு? இந்த ரூத் நினைக்க பார்த்தேன் நான், ஒண்ணுமே இல்லை கொடுக்க முடியாது. ஆனா அந்த ரூத்து அவங்க உயிருள்ள நாளெல்லாம் இந்த நல்ல போவாஸை அவன் நேசிக்க முடியும், மனதார நேசிக்க முடியும், அவங்களுக்கு கீழ்ப்படிய முடியும். போவாசுடைய விருப்பத்தான் என்னுடைய விருப்பமாக இருக்கட்டும். போவாஸ்க்கு என்ன விருப்பமாக இருக்குது அத
அதை நான் செய்கிறேன். ஏன் தெரியுங்களா? என்னை வாழ வைத்தார் அவரு. என் கதை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, என்னை வாழ வைத்தார். அப்ப அவர் என்ன சொன்னாரு, நீ கூட ரூத்தை போல ஒரு காலத்துல எல்லாமே எழுந்துட்டு இருந்த இந்த இயேசு என்ற போவாஸ் உனக்கு நல்வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுக்குன்னு எதுவுமே செய்ய முடியாது. அந்த உன்ன உயிர் உள்ள நாளெல்லாம் அவர் என்ன சொன்னாரு, இந்த இயேசுவை நீ பிரியப்படுத்து, இந்த போவாஸ் ஆகிய இயேசுக்கு நீ உண்மையாக இரு, இந்த போவாஸ் ஆகிய இயேசுக்கு என்ன பிரியமாக இருக்குதோ நீ அதை செய். உன்னை வாழ வைத்த இந்த போவாசுக்கு நீ ஒரு நாள் துக்கப்படுத்தாத பிடிக்கு நீ நடந்து கொண்டா அதை பார்க்கல வேறு பெருசு இல்லை. அல்லேலூயா. இன்னும் எத்தனை பேர் அந்த ரூத்தை போல அல்லேலூயா, அந்த போவாஸ் ஆகிய இயேசுக்கு எங்க நல்வாழ்வை கொடுத்த இந்த தேவனை நம்ம நேசிக்க வேண்டும். நாம அவருக்கு என்ன விருப்பமோ அவருக்கு அதை செய்ய வேண்டும். என் விருப்பம் என்ன இல்லை, வேற ஒருத்தர் விருப்பம் இல்லை. வாழ வைத்த அந்த போவாசோடைய விருப்பத்தை நான் நீங்க செய்யலாம். இதன் பேர் அது நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தீர்மானித்துட்டேன். எனக்கு நல்லா அந்த வெளிப்பாடு வந்துருச்சு. இல்லை இல்லை, என்னை வாழ வைத்த அவர் போவாஸ், எனக்கு மறு வாழ்வை கொடுத்தவர் அவர், என்னை இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைத்திருக்கிறார். ரெண்டு டாக்டர்கள் நான் இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு ஹோட்டல் கிட்டணுமே, மூணு பேர் தான் அந்த ஹோட்டலில் இருந்தோம். போய் நல்லா நான் சாப்பிட்டு வந்து பெரிய ஹோட்டலில் நான் வந்தோம். ஒருத்தர் கேட்குறான், என்ன எவ்வளோ பெரிய பெரிய டாக்டருங்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க கம்பெனியில், அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை மாத்திரம் இட்டுன்னு போயிருக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணன்றான். அல்லேலூயா. எங்கள் கூட தேவன் இருக்கிறார். ஆனால் என்னை கனப்படுத்துங்களே அவர் கனப்படுத்துவார். நான் தீர்மானித்தேன், இந்த போவாசை நான் கனப்படுத்துவேன். தேவன் என்னை கனப்படுத்த தொடங்கி இருக்கிறார். ஆமென். படுத்தினால் படுத்தி கொடுங்க. நீங்களும் இந்த போவாசை பற்றி கொள்ளுங்க. இயேசு என்ற போவாசை அவர் என்னை உயர்த்துவார். ஆமென். நாங்கள் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுகலாம். அப்ப இந்த வார்த்தை படிச்சது போல அவருடைய ஆலயம், அவருடைய பிரசன்னத்தை அதிகமாக நீங்க நேசிங்க. அவர் உங்களை உயர்த்தாம விட மாட்டார், உயர்த்தாம விட மாட்டார். சோர்ந்து போவதில்லை சொல்லு, நான் சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவதில்லை. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றிலும் எனக்கு செய்யும் எனக்கு பலன் உண்டு. ஒரு வாலிப பையன் புதுசா வந்தாங்க மூணாவது சர்வீஸ்ல, கடந்த வாரம் மூணாவது சர்வீஸ்ல. அவர் வந்து கேட்டாரு, எனக்கு பாவ எண்ணங்கள் வருது, எனக்கு விருப்பம் இல்லை, நான் அதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு எனக்கு செய்யறது விருப்பம் இல்லை, அதை பார்க்கறது எனக்கு விருப்பம் இல்லை, அந்த பாவ எண்ணங்கள் வருது, அதை என்ன அதில் விடணும்னு ஆகுது, ஆனால் என்னால் விடலை, விட முடியல. நான் என்ன பண்ண பாஸ்டர், நான் சொன்னேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இந்த பாவத்தை, இந்த பாவ எண்ணங்களை நான் ஜெயிப்பேன். நீ சொல்லு, நீ ஜெயிப்பாய் நான் சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கு எது முடியுது முடியாததுன்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் பரிசுத்தமாக வாழ, கர்த்தருக்கு பிரியமாக வாழ என்னால முடியும். உங்களால் எது முடியாதோ அவர் உங்க கூட இருந்து அதை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சேர்ந்து நாங்கள் சில பாடுகள்லாம் நான் சொல்லி போகிறதில்லை. எங்களை வேலைப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். சோர்ந்து போவதில்லை, தோற்று போவதில்லை, சொல்லு சொல்லுங்களா, சோர்ந்து போவதில்லை, தோற்று போவதில்லை, தோற்று போவதில்லை. என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் நான் செய்திடுவேன், எல்லாம் நான் செய்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் நான் செய்திடுவேன், சீறி பாய்ந்திடும் சிங்கங்களோ பற்றி எரிந்திடும் அக்கேனியோ, சீறி பாய்ந்திடும் சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவதில்லை,
எக்ஸாம்ல ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஜீசஸ் பாசிபிள் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், எனது பாதைகள் அவர் அறிவார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், எனது பாதையை அவர் அறிவார். அவர் தரும் வெளிச்சத்தினார் எந்த இருளையும் கடந்திடுவேன். அவர் தரும் வெளிச்சத்தினார் எந்த இருளையும் கடந்திடுவேன். அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவர் எனக்குள் வைத்து விட்டார். அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவர் எனக்குள் வைத்து விட்டார். என்னை பயமின்றி வாழ செய்வார், ஆகிலமே என்னை பயமின்றி வாழ செய்வார். போவதில்லை போவதில்லை சோர்ந்து போவதில்லை குறித்ததை நிறைவேற்றுவார், எனது பாதையை அவர் சுவாசத்தோடு. எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், எனது பாதையில் அவர் அறிவார். அவர் தரும் வெளிச்சத்தினால் எந்த இருளையும் கடந்திடுவேன். அவர் தரும் வெளிச்சத்தினால் எந்த இருளையும் கடந்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் நான் செய்வேன். விசுவாசத்தோடு செல்லுங்கள், விசுவாசத்தோடு செல்லுங்கள். விசுவாசத்தினை என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே பிசினஸ் செய்ய முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மையாக வாழ முடியும். என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் செய்திடுவேன், எல்லாம் செய்திடுவேன். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் செய்திடுவேன், எல்லாம் செய்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் செய்திடுவேன், ஒரு புதிய தௌக்கத்தை நீ தரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. சிறுபாபேல், நீ அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறாய்,
இந்த ஆலயத்தை உன் கரங்கள் கட்டும் சொன்னது போல ஆண்டவரோட பிள்ளைங்க எது ஆண்டவரை தொடங்கி முடியலன்னு நிறுத்தியிருக்கிறாங்களோ, கர்த்தர் ஆண்டவர் கூட இருந்து அத்தை முடிய செய்ய போறதுக்காக, அத்தை கம்ப்ளீட் பண்ண போறதுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். வீட்டுக்கு போகும் போதில் உனேவன் செல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்யும், எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. இதை சொல்ல முதல்ல சொல்லினே இருக்க முதல்ல ஒன்னும் இல்லைங்க, பரலோகத்திலிருந்து ஒரே ஒரு ஆமீன் ஆண்டவர், ஒரே ஒரு ஆமீன் சொன்னார்னா போதும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் திறந்தா யாரும் மூட முடியாது. அப்போ ஒரு ஆமீன் சொல்லிட்டாருன்னா அது லைஃப் டைம், அது உங்களோட உயிர் வரைக்கும், உயிர் உள்ள நாள் வரைக்கும் அவர் எதுக்கு ஆமீன் சொன்னாரு அதுல தேவனுடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஒரு சரீரத்தில் நீங்க சரீர பலவீனமா இருக்கு சொல்லுங்க, என்னை பலப்படுத்துக கிறிஸ்துவினால எனக்கு நல்ல வாழ முடியும் சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், ஆமென் சொல்லிட்டாருன்னா இனி அதுல ஒரு மாற்றல் இல்லை. கடைசி வரைக்கும் உங்களை வாழ வைக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை கூட நாங்கள் சேர்ந்து, என் நீதியின் என் நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போல ஆக்குவீர், உமக்காய் காத்திருப்பேன், உமையே பற்றி கொள்வேன், சொல்லு உமக்காய் காத்திருப்பேன். புலம்பல் 3:25 சொல்வது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 25:3 ரொம்ப பிடிக்கும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்கள அவர் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க காத்திருக்கிறீங்களா, வெக்கமே பட மாட்டோம், அந்த காரியத்தை அவர் வாய்க்க செய்ய நல்லவராக இருக்கிறார். எனக்கு சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்திக்கலாம். வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பெல நாட்டுவாங்க, உம்மை பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அக மகிழ்வே. எஸ்ஸயா நீதி நீர்தானையா, நீதி நீர்தானையா, ஏகோ வாசிக்கேயோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, ஏகோ வாசிக்கேயோ செல்வம் திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது, துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது, நிரந்தரம் சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது, நிரந்தரம் சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. எஸ்ஸயா
ஆவியின் குமாரனே இயேசையா நீதி நீர்தானையா இயேசையா 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 வாசிக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வ நீர்தானையா ஏகோ வாசிக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீதா ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குறி ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குறி கர்த்தரே தாங்குகிறீ என் பாதையெல்லாம் நோக்கமாய் உள்ளி என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறேன் வழிகள் எல்லாம் உறுதிப்படுத்துவார் கர்த்தரே தாங்குகிறேன் என் பாதையல்ல நோக்கமாகுள்ளி என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறேன் என் நீதி நீர்தானையா ஏகோ வாசித்தேனோ நீர்தானையா நீதி தெய்வம் நீதானையா யெகோவாசித்தேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவாசித்தேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவாசித்தேனோ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் துன்மார்க்க வழியில சம்பாதிக்கிற செல்வத்தை பார்க்கல ஆண்டவரே நீதியின் வழியில கொஞ்சம் இருந்தாலும் அது எங்களுக்கு நல்லதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே என் பாதையெல்லாம் அவர் நோக்கமா உள்ளவர் என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துவார் தகப்பனே பிள்ளைங்களுடைய படிப்பை உறுதிப்படுத்துங்க அப்பா பிசினஸ் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே உங்க பிள்ளைகளை நீங்க உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே ஆரோக்கியத்துல உறுதிப்படுத்துங்க குடும்ப வாழ்க்கையில கண்மண் மனைவி அந்த உறவு உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே அவங்க கனவு அவங்க ஆண்டவரே மன விருப்பங்களை நீ உறுதிப்படுத்தும் ஆண்டவரே உறுதிப்படுத்தும் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரேப்பா நீ நல்லதே செய்வதற்காக நன்றி நல்ல பிதாவே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரேப்பா இந்த நவம்பர் மாதம் கூட ஆண்டவரேப்பா முடிவு முன்பாக நாங்கள் சபையாக நன்றி சொல்லோ கர்த்த தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரேப்பா பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடுறவர்களே நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரேப்பா இந்த புதிய வருஷம் ஆண்டவரேப்பா அவங்க பாதையெல்லாம் ஆண்டவரேப்பா என் பாதையை நீதியின் வெளிச்சத்தை போலாக்குவார் பாதையெல்லாம் இந்த வருஷம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வெளிச்சம் கர்த்தருடைய ஜீவன் நிறைவு காணட்டும் ஆண்டவரேப்பா சங்கீதம் 16 கூட அவர் ஜீவ வழியை உங்களுக்கு போதிப்பாரு அவர் வல்லக்காரம் பேரின்பமிட்டு இந்த வருஷம் இந்த ஜீவ வழியில நீ நடத்தி இந்த வருஷம் ஆண்டவரேப்பா நம்முடைய வல்லத கரத்துல வருகிற அந்த பேரின்பத்தை அனுபவிக்கட்டும் இதுதான் எங்க மத்தியத்துல முதலாவது யாரோ வந்திருந்தா ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருந்தா ஆண்டவரே மனதார ஆசீர்வதிக்கிறோம்
ஒரு வற்றாத நீரூற்றை போல நீர் அவளை வளர்க்கும்படியாக செபிக்கிறேன். வாய்க்கால்கள் ஒருத்தர் நடப்பட்ட மரங்களைப் போல வளர்க்கும்படியாக செபிக்கிறான். ஆறுதல் தேவன், ஆறுதலின் தேவன், God of all comfort, எங்க தேவன்னு அந்த தலைப்பை எழுதிக்கோங்க. ஆறுதலின் தேவன், God of comfort. இப்போ ஆண்டவருக்கு நீங்க பார்க்கும் முதல்ல நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு, அவருக்கு அநேக குணங்கள் உண்டு. ஆமென். அவர் ராஃபாவாக சுகமாக்குற தேவனாக இருக்கிறார், நிசியாக எங்களுக்கு ஜெயந்தர. லாஸ்ட்ல கேளுங்க, தயவு செஞ்சு ஹல்லேலூயா கேளுங்க. பசங்க போட்டாங்க, போட்டாங்க, நீ கேளுங்க. ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. ஆமென். அப்போ அநேக நாமங்கள் இருக்கும் போதில் ஆண்டவர் அந்த குணங்களை கூட நம்ம பார்க்க முடியும். நாமமும் குணத்தை நான் பார்க்க முடியும். அவர் இறுக்கம் உள்ளவர், அவர் இறுக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன், மனதுருகிற தேவன், மன்னிக்கிற தேவன், இப்படி அநேக காரியங்களை பார்க்கலாம். அதில் ஒன்று என்ன தெரியுங்களா, அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன். நான் சொல்ல பாருங்களேன், இன்னைக்கு நிச்சயமாக எனக்கு சந்தேகம் இல்லை, யாரோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் எங்களை ஆறுதல் படுத்த யாருமே இல்லையே நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம். உங்களுக்காகவே இந்த செய்தி, எக்ஸலன்ஸ் லைஃப், ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறதுன்னுட்டு ஒரு மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஒரு தலைப்பு. அந்த மெசேஜை நான் ஆயத்தம் பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஆவியில் ஆண்டவர் இல்லை, இது தான் ஆறுதல் தேவன் தான் நீ பேச வேண்டும்ட்டு எனக்கு அவர் என்ன சொன்னு சொல்ல ஏவினா. அப்போ இந்த ஸ்ட்ராங்காக கன்வீனன்ஸ் செஞ்சு அப்போ அப்போ நிச்சயமாக நான் இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒன்றும் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி ஆண்டவரே, நீங்கள் அது பேச வேண்டும்னா நான் பேசுவேன். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி யாராவது ஏதாவது காரியத்தில் நீங்கள் நுறுக்கப்பட்டிருந்தால், மனதளவில் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தால், எவ்வளோ நாள் தான் பாஸ்டர் இந்த துன்பம், எவ்வளோ நாள் தான் இந்த வியாதி, இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த கஷ்டத்தின் காலங்கள் நீ இருந்தால், உங்களை தேவன் இன்று முதல் உங்களை ஆறுதல் படுத்தோ, தேவன் நல்லவராக இருக்கிறார். ரெண்டு கொரிந்தியன் சொன்னாத அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை நாங்கள் பார்க்கும் முதல், ரெண்டு கொரிந்தியன்ஸ் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை, கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக, படிக்கலாம். ரெண்டு குருந்தின் ஒன்று ஒன்றாவது அதிகாரத்தில், இறுக்கங்களின் பிதாவும் அந்த வாசனை நீங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. பெண் இருக்கிறவங்கோ சகல விதமான ஆறுதல்களை, ஏதோ ஒரே ஒரு ஆறுதல் படுத்துகிற தேவன் அல்ல, அவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எந்த ஆறுதல் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் சகல விதமான ஆறுதல்களின் தேவனாக இருக்கிற அந்த தேவன் ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. எது இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, கர்த்தருக்கு ஆறுதல் படுத்துவதற்கு முடியாதது ஒன்றுமே இல்லை. மனுஷனுக்கு ஒரு வேளை சிலதில் கம்ஃபர்ட் பண்ண முடியாது, சில நேரத்தில் சில யாராவது இருந்துட்டாங்க வச்சுக்கோங்க குடும்பத்தில், அவங்கள போய் நாங்கள் எப்படி ஆறுதல் படுத்த முடியும்? ஆனால் மனுஷனுக்கு முடியாது இருக்கலாம், தேவனால் எல்லா விதத்துலேயும் அவர் ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பவுல் பாருங்களேன், கொரிந்திய சபைக்கு எழுதுகிறாரு. ஆண்டவரை குறித்து எழுதும் முதல்ல அவர் என்ன சொல்கிறேன்னு சொல்லும் முதல்ல, எத்தனையோ தடவை நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ நான் தடவை நாம் சிறைச்சாலைகளை சந்திச்சிருக்கிறோம், எத்தனையோ தடவை வார்களால் அடிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது எத்தனையோ தடவை யாரும் இல்லாத அந்த சிறைச்சல யார் இருக்குவாங்க இல்லைங்களா? அப்போ எல் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை ஆறுதல் படுத்தின ஒரு தேவன் இருக்கிறாருன்ற அந்த எண்ணம் அவருக்கு இருக்குது. அந்த எண்ணத்தை மனதில் வைத்து இப்போ அந்த சபைக்கு தைரியப்படுத்துகிறாரு. எங்களை தைரியப்படுத்தின அந்த தேவன் உங்களை எல்லாம் வச்சிலையும் அவர் ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவர் எல்லா வரத்திலையும் ஆறுதல் படுத்துகிறார். ஒரு சில நேரத்தில் நாங்கள் பார்க்கும் போதில் இந்த சங்கீதம் 23 எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சங்கீதம் 23 நாங்கள் என்ன செல்வோம் செல்லும்போதில், கர்த்தர் எனக்கு மெய்ப்பார், என்னை அமர்ந்து தண்ணீரண்டை நடத்துவார், என்னை பசும் புள்ளி இடத்துல மெய்ப்பார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு வெறும் அமர்ந்த தண்ணீர் மாத்திரம் போதாதுங்க, வெறும் அவனுக்கு பசும் புல் மாத்திரம் போதாது, என்ன வெறும் ஆகாரம் இருந்தால் மாத்திரம் போதாது, நல்ல உடை இருந்தால் மாத்திரம் போதாது, நல்ல கொஞ்சம் பணம் இருந்தால் மாத்திரம் போதாது. அதே சங்கீதக்காரன் 3 வசனத்தில் அவர் எழுதும் போது சொல்லுகிறாரு, அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும், சில நேரத்தில் பாருங்கள் எல்லாமே இருக்கும், சில நேரத்தில் ஆத்துமால ஏதோ ஒரு 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 நுறுக்கப்பட்டது போல, இல்லைன்னா சில நேரம் ஆத்துமாவில் கொஞ்சம் தோய்ந்தது போல, ஆத்துமாவில் ஏதோ ஒன்று அப்படி இருக்கும். அல்ல, அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீ மெய்ப்பர், என்னை போஷிக்கிறீர், என்னை அமர்ந்து தண்ணீர் நடத்துகிறீர், அண்ணா என் ஆத்துமாவை நீ தேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போது தேவன் மாத்திரத்தான் அவர் ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார், போஷிக்கிறார், அமர்ந்து தண்ணீரண்டை நடத்துகிறார். வெறும் அது மாத்திரம் கொடுத்து எங்களை விட்டுவிட மாட்டார். அவர் எங்களை போஷி, எங்களை ஆறுதல் படுத்த, எங்களை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாங்கள் பார்க்கும் முதல்ல யோ புஸ்தகத்தில் நாங்கள் படிக்கிறோம், யோப் 16 அதிகாரத்தில் நாங்கள் படிக்கும் போது 2 வசனத்தை நாங்கள் படிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் முதல்ல யோப் எல்லாமே எழுந்துட்டார், எல்லாம் எழுந்து அவர் எல்லாம் எழுந்து இருக்கிறாரு. அவர் லாஸ்டில் சரீரமும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, ஓடு இல்லைங்களா, அந்த காலத்தில் ஓடு இல்லைங்க, அந்த ஓடு வச்சு அதிலே அப்படியே சுரண்டி கொள்வார். அந்த ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. 3 நண்பர்கள் வருவாங்க. எப்போனா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த யோப் புஸ்தகத்தை நிதானமாக நீங்கள் படிங்க, ரொம்ப அருமையாக இருக்குது அந்த யோப் புஸ்தகத்தில். அவர் எப்படியெல்லாம் அந்த ப்ராப்ளம்களை ஹேண்டில் பண்ணான்னுட்டு நீங்கள் பார்க்க முடியும். அப்போது எல்லாம் எழுந்து அவரே தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறாரு. இப்போ 3 அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. இப்போ 3 வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, யோபை ஆறுதல் படுத்துறதுக்கு வந்திருந்தாங்க. ஐ மீன் தே கேம் டு கம்ஃபர்ட் ஜோப். யோபை ஆறுதல் படுத்த வந்தாங்க. ஆனால் யோப் என்ன சொல்கிறது தெரியுங்களா, ஹல்லேலூயா, நான் யோப் புஸ்தகத்தை படிச்சிருக்கிறேன், நான் பார்த்தேன், நான் அதை படிக்கும் முதல்ல நானே கவனித்தேன். யோப் சொல்லுகிறார் இந்த 2 வசனத்தில், கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலற்றுகிற இல்லையா, அல்லற்று உண்டாக்குகிற தேற்றவாளர்கள். இவங்க வந்திருந்து அவருடைய பிரச்சனையில் தேற்று வந்தாங்க. இவங்க ஒன்றும் என்ன செய்ய சொல்ல, அந்த பிரச்சனையை அதிகரித்தாங்க. அல்ல, நீ யோஸ் புஸ்தகம் படித்து பாடுகள, நீங்கள் நீ தானம் தர்மம் செய்யாமல் போயிருக்கலாம், நீ உங்கள் பிள்ளைங்க பாவம் சேர்ந்துருக்கும் முதல்ல நீ கவனிக்காமல் போயிருக்கலாம், உனக்கு ரொம்ப நீ ரொம்ப நீதிமான் பல நீ நினச்சிருக்கலாம், நீ அது செஞ்சுக்கலாம் இது செ, நீங்கள் யோ புஸ்தகம் நீ பிடிச்சி படித்து பாருங்களேன், யோபு செய்யாததெல்லாம் இவங்க மே இவங்க 3 என்ன பண்ணாங்கன்னு சொல்லும் போதில், அவன் மேலே பழி போட்டு ஆல்ரெடி அவர் காயப்பட்டிருக்கிறாரு, அதில் இல்லாத பொருளதெல்லாம் சொல்லி அலட்சங்களாக இன்னும் அந்த வேதனையை அதிகரித்தாங்க, அதிகரித்துட்டாங்க. ஆனால் நீங்கள் யோபு 40, 41, 42 படிங்களே, அந்த தேவன் யோபை ஆறுதல் படுத்தினார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறது போல சில மனுஷர் எங்களுக்கு ஆறுதல் படுத்துருன்னு நினைக்கலாம், சில நேரத்தில் அவங்க ஆறுதல் படுத்த முடியாது இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஒரு தேவன் இருக்கிறார், அவருடைய நாமமே அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன். அமேன். யோபு சொல்லுவார், அவர் எங்கே இருக்கிறார், எனக்கு மாத்திரம் தெரிஞ்சால் நான் போய் என் மனதில் இருக்கிற எல்லாம் அந்த வேதனை அவருக்கு முன்பாக சொல்லுவேனே, அவர் எங்கே இருக்கிறார் என்று. ஆமே, நான் சொல்ல பாரு, நீங்கள் நானும் நீங்கள் எங்கே தேட போகிறதில்லை, அவர் எங்கே கூட இருக்கிறார். ஆமே, நாம் தேவனுடைய ஆலயம், அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார், எங்களுக்குள்ளே இருந்து எங்களை தேற்று தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். சங்கீதக்காரத்தில் நாங்கள் சங்கீதக்காரன் கூட நாங்கள் பார்க்கும் முதல்ல அவர் கூட சொல்லுறதை நாங்கள் பார்க்குறோம். சங்கீதம் 94 சங்கீதத்தில் 19 வசனத்தை நாங்கள் படிக்கலாம். சங்கீதம் 94:19 வசனம், எண்ணத்தில் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள்ங்களா. அப்போ என்னங்க எங்கள் வாழ்க்கையில் சொல்ல பாருங்களேன், அது சில நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் கூட அப்படித்தான், யாருமே சொல்ல முடியாது. என் மல்டிடியூட் ஆஃப் அந்த எண்ணங்கள் சில நேரத்தில் எப்படி செய்வேன் நீ,
ஹல்லேலூயா. எப்படி இஎம்ஐ கட்டுவாய், மாதம் மாதம் அப்படியே போயிடுங்க, இப்படி கண்டு முடிச்சு இருந்தால் ஒரு வாரம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள. எப்படி இஎம்ஐ கட்டுவா, எப்படி உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்குவா, எப்படி எதிர்காலத்தை இது செய்வா, எப்படி 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 அந்த எண்ணங்கள் அப்படி வரும் முதல்ல செல்ல பாருங்களேன், ஒன்றுமே கவலைப்படாதீங்க. அந்த எண்ணங்களை அறிகிற தேவன் அதன் மத்தியத்தில் அவர் எங்களை தைரியப்படுத்துவார், அவர் எங்களை கம்ஃபர்ட் பண்ணார், அவர் எங்களை ஆறுதல் படுத்துவார். இப்போ எங்கள் தேவன்கிட்ட ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா, அது சும்மா ஆறுதல் படுத்திட்டு விடுகிற தேவன் இல்லை, வழியை காட்டுகிற தேவன். நாம் என்ன செய்வோம் தெரியுமா, ப்ரேயர் பண்ணலாம் பாஸ்டர், ப்ரேயர் பண்ணலாம் சிஸ்டர், ப்ரேயர் பண்ணலாம் பிரதர்னு சொல்லி ஜபிக்கலாம் சொல்லி விட்டுடுவோம். ஆனால் தேவன்னு ப்ரேயர் பண்ணலாம் சொல்ல மாட்டார், வழியை காட்டுவார். அல்லேலூயா. அந்த அந்த நீங்கள் அந்த பட்டுக்கிற அது எந்த இதில் மனதில் நீங்கள் காயப்பட்டுக்கிறீங்களா, அதில் அந்த கழிவை வெளியில் கொண்டு வர தேவன் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஏசாய புஸ்தகத்தில் 51:12 எழுதி கொள்ளுங்க, நானே ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். எப்படி சொல்ல பாருங்களேன், எப்பவுமே ஒரு வசனம் ரெண்டு தடவை வருதுன்னா வெரி இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப முக்கியமாக ஆண்டு சொல்லுகிறார். ஏசு 52:51, நானே உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன். அப்போ தேவனுக்கு தெரியும் இந்த உலகத்தில் யாருமே ஆறுதல் படுத்த முடியாது சில காரியத்தில், ஆனால் தேவன் சொல்கிறார் நானே உங்களை ஆறுதல் படுத்துவேன். இன்றைக்கி எந்த காரியத்தில் நீங்கள் பாரப்பட்டதான் பிரச்சனை இல்லை. மற்ற 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம், துயரப்படுறவங்க பாக்கியவான்கள், அவங்கள தேவன் ஆறுதல் படுத்துவார். கத்தரவங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமமே ஆறுதல் தேவன். இன்னைக்கு நம்ம வசனம் கேட்டு அனுப்புகிறேன், நீ ஆறுதல் படுத்துகிற தேவன். இந்த காரியம் ஆண்டவர் என் மனதில், சங்கீதத்தில் படித்த இல்லைங்களா 94, இந்த காரியம் மனதில் எப்பவுமே ஆண்டவர் எனக்கு துயரத்தை உண்டு பண்ணுந்த ஆண்டவர், இந்த காரியத்தில் என்னை ஆறுதல் படுத்தும் ஆண்டவர, இந்த காரியத்தில் உன்னுடைய கரம் ஆண்டவரை வெளிப்படுத்தும் ஆண்டவர், இந்த காரியத்தில் ஆண்டவர உங்களுடைய மகிமை வெளிப்பட்டு ஆண்டவரை நீங்கள் அப்படி ஜெபிச்சு பாருங்களேன், நான் உங்களுக்கு கேரண்டி தரங்கிறேன், கர்த்தர் உங்களை சந்திப்பார். கர்த்தர் நீங்கள் வாரப்பட்ட காரியத்தில் ஆறுதல் தங் கொடுத்து கொடுக்குவார். ஏன்னா அவர் வாக்கு சொன்னார்னா வாக்கு மாறாத தேவன். ஆமென். மெசேஜை மாற்றி சொல்ல பேச சொல்கிறனா அப்போ யாருடைய இறுதியத்தை தேவன் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அவர் இதை செய்ய அவரால் முடியும். முதலாவது இன்னைக்கு நாங்கள் பார்க்கும் முதல்ல ஒரு மூணு விதமாக தேவன் எங்களை ஆறுதல் படுத்துவார். எங்களை தேவன் மூணு விதமாக அவர் ஆறுதல் படுத்துவார். முதலாக எப்படி ஆறுதல் படுத்துவார்னா, ஒரு தகப்பனாக அவர் எங்களை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. படிக்கல நாங்கள் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 2:11 நாங்கள் படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:11 போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருக்கரும் புத்தியும், அப்புறம் மூணு காரியங்கள், ஒன்று புத்தியும் தேறுதலும் எச்சரிப்போம். நல்லா தெரிஞ்சுக்கங்களேன், ஒரு நல்ல ஊழியக்காரர் எப்பவுமே கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் மாதம் பிரசங்கம் பண்ண மாட்டார். அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிற ஒரு ஊழியக்காரர் என்ன செய்வார்னா, அவங்களை போதிப்பார். 2வது, உங்களை ஆறுதல் படுத்துவார். சில நேரத்தில் அவங்களை கண்டிக்குவார். ஆமென். நீங்கள் மிஸ்டேக் பண்ண முதல்ல அவர் உங்களை கண்டிக்குவார். ஆமேன். அதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உங்களை போதித்தோம், நாங்கள் உங்களை ஆறுதல் படுத்தணும். இங்கிலீஷ் அப்படி தான் இருக்கும், நாங்களும் ஆறுதல் படுத்தணும். ஆனால் சில நேரத்தில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணும் முதல்ல நாங்கள் உங்களை கண்டித்தோம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நல்ல தகப்பன் தாயாக இருக்கிற நீங்கள், விசேஷமாக உங்களுக்கு சிறு பிள்ளைகள் இருந்தால், 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, 6 வயசு பிள்ளைகள் இருந்தால், நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் போதிங்க. 2வது, அவங்கள ஆறுதல் படுத்துங்க, என்கரேஜ் பண்ணுங்க அவங்க அவங்கள நீங்கள். ஆனால் அவங்க மிஸ்டேக் பண்ண முதல்ல நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு நல்ல தகப்பன் மாத்திரத்தான் அதை செய்ய முடியும். எங்கள் தேவன் அதை செய்வார் எப்பவுமே. ஹல்லேலூயா. அவர் போதிப்பார், அவர் எங்களை தைரியப்படுத்துவார் சோதனை முதல்ல. ஆனால் மிஸ்டேக் பண்ணும் முதல்ல அவர் எங்களை கண்டிப்பார். அவர் அல்லலுவங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சில நேரத்தில் நான் உங்களை கண்டித்து ஏதாவது வசனங்களை ஏதாவது மெசேஜ் பேசுனா அது நல்லதாக எடுத்துக்கோங்க. உங்களை கண்டிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு தீமைக்காக இல்லை, உங்கள் நன்மைக்காக. ஏன்னா ஒரு நல்ல தகப்பன்னு பவுல் சொல்கிறார், உங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நாங்கள் செய்கிறோம். அப்போது ஒரு தகப்பன் வந்து எப்படி அவர் எப்படி அவங்கள ஒரு தகப்பனை போல அவங்கள ஆறுதல் படுத்துவார், எப்படி ஆறுதல் படுத்துவார் தெரியுங்களா. நாங்கள் ரூத் 2:13 நாங்கள் படிக்கலாம். ரூத் 2:13. அதுக்கு அவள், என் ஆண்டவனே
உன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் நீ எனக்கு ஆறுதல் சொல்லி உன் உன்னுடைய அடியாளோடு பச்சமாக பேசி. அப்ப தேவன் முதலாவது ஒருத்தர் எப்படி ஆறுதல் படுத்துவார் சொல்லும் போதுல ரூத்து சொல்கிறான், போஸ் உங்களுடைய வார்த்தையினால, உங்களுடைய வார்த்தைகளால் என்ன என்ன பண்ண, வார்த்தையினால எப்படி படிச்சு, வார்த்தையினால பச்சமாக பேசினீர், என்னோடு நன்மையாக பேசினீர். அப்ப தேவன் எங்க கூட எப்படி, தேவன் எங்களை எப்படி ஆறுதல் படுத்துவார் சொல்லும் போதுல, ஒரு தகப்பனாக இருந்து அவர் என்ன செய்வார் சொல்லும் போதுல, அவர் வார்த்தையினால எங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார். வார்த்தையினால பாருங்களேன், இந்த நீங்க ரூத்து புஸ்தகம் படிச்சீங்களா, அப்ப சொன்னது போல ஆராதனால எல்லாம் எழுந்து வந்திருக்கிறாங்க. ஏதாவது அந்த வயல்வெளியில தன்னுடைய மாமியாருக்கு அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு வராங்க. ஆனா போவாஸுடைய கண்களில் அவங்களுக்கு தயவு கிடைக்குது. இப்ப போவாஸ் சொல்லுகிறாரு, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீ செய்தது நவம்மைக்கு நீ செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேள்விப்பட்டது. அவர் நல்ல பேசுவார், சொல்வாரு நீ எங்கேயுமே போகாதே, நீ வேறு வேறு வயல்களை தேடி போகாதே, நீ இங்கேயே இரு, இங்கே தண்ணி இருக்குது, இங்கே தண்ணி குடி, நீ இங்கேயே இருந்துட்டு நல்ல ஆறுதலாக பேசி, ஆறுதலாக பேசி தைரியப்படுத்துவார். இவர் தைரியப்படுத்திட்டு மாத்திரமல்ல, ஒரு நல்ல வாழ்க்கையை அந்த ரூத்துக்கு தேவன் அந்த போவாஸை ஏற்படுத்தினதை நாங்கள் பார்க்குறோம். அப்போது எங்கள் தேவன் கூட ஒரு தகப்பனாக இருந்து அவர் என்ன எப்படி எங்களை எப்படி ஆறுதல் படுத்துவார்னா, வார்த்தையினால. அமேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நீ எப்பவும் சர்ச்சுக்கு வரும் முதல்ல ஒரு 15 நிமிஷம் மினிமம் ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வரணும். நீங்கள் ஆண்டவரே நீ எங்களோடு பேசுன ஆண்டவரேப்பா, பாடல்களில் நீங்கள் பேசுன அப்பா ஆண்டவரே, வார்த்தையில நீங்கள் கூட பேச வேண்டும் ஆண்டவரே, ஊழியக்காரல்ல ஆண்டவரே, நீர் வாய்க்கு வாயே இருந்து எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. இப்படி நீங்கள் ஜபிச்சு நீங்கள் ஒரு ஜபத்தோடு நீங்கள் வந்து பாருங்களேன், ஒவ்வொரு பாடல்களில் தேவன் உங்க கூட பேசுவார். அந்த பாடல் உங்களுக்காகவே தேவன் என்ன செய்வார்னு சொல்லும் போதுல ஆயத்த பண்ணியிருக்கார். ஒவ்வொரு வசனம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வசனத்தினால உங்களை தேவன் ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கல, ஆறுதல் படுத்துவார்னு சொல்லும் போதுல ஆறுதல் படுத்தி அப்படி விட்டுட மாட்டாரு. நீ எந்த காரியத்தில் வாரப்பட்டீங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார் அவர். அமேன். வார்த்தையில் நல்லா நீங்கள் நினைஞ்சு அதை நின்று வச்சுக்கணும். எப்படி ஆறுதல் படுத்துவார், ஒரு தகப்பனாக என்ன செய்வார்னா, வார்த்தையில் ஆறுதல் படுத்துவார். சில நேரத்தில் பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் ஏதோ ஒரு இதுக்கு இருக்கும், அம்மா வந்து என்ன சொல்லுவான்னு சொல்லும் போது ஏதோ பேசிச்சு அவங்க சமாளிக்க பார்க்குவாங்க, இல்லை நம்ம பண்ணலாம் வாங்கலாம் செய்யலாம் இதெல்லாம் சொல்லியிருக்குவாங்க, அவங்க ஆறுதலில் அடிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்போ வந்துட்டு ரெண்டு வார்த்தை சொல்லுவார், அவ்வளோதான் இதுதானே, போ நான் வாங்கலாம் செய்யலாம் போ, அப்படி ரெண்டு வார்த்தை சொன்னாலும் போதும் அவங்க பிள்ளை செல்லண்டை போயிட்டு செட்டில் ஆகிடும், அப்படியே சாப்பிடும் அப்படியே படுத்துடும். இந்த அம்மாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன், இவ்வளோ நேரம் நான் சொன்ன முதல்ல உனக்கு அந்த அந்த உனக்கு உனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அப்போ சொன்ன முதல்ல ரெண்டு வார்த்தை சொன்னதும் உனக்கு இதாகிடுச்சுன்னா என்ன, அந்த அப்பா அவருடைய வார்த்தை அந்த பிள்ளைங்க நம்பத்தக்கதாக இருக்குது. அந்த பிள்ளைங்க நம்பும் முதல்ல என்ன வாங்கினா, அவர் சொன்னார்னா செய்வாங்க. அல்லேலூயா. நம்ப வாங்குங்க. அதே போல் எங்கள் தகப்பனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நம்பலாம். நம்ப ஆமென். அவர் எப்பெல்லாம் வார்த்தையில் உங்களுக்கூட பேசுகிறாரோ, நீங்கள் பைபிள் படிக்க முதல்ல இருக்கலாம், பாடல்களில் இருக்கலாம், இந்த செய்தியிலே தேவன் உங்கள் கூட பேச முடியும். அப்போ நீங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் முதல்ல நிச்சயம் அதனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் பார்க்க முதல்ல ரோமர் 15:4 நாங்கள் படிக்கலாம். தேவ வசனத்தினால உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலும். பார்த்தா தேவ வசனத்தினால் என்னவன் சொல்லும் முதல்ல ஆறுதல் உண்டாகும். அதனால தான் நான் சொல்ல பாருங்களேன், உங்களுக்கு நான் நல்ல ஒரு நல்ல சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். ஆன்லைன் பார்த்துக்கொண்டவங்களுக்கு நல்ல சத்தியத்தை கொடுத்து சொல்லிக் கொடுக்குறேன். எப்பெல்லாம் மனது அளவில் பாதிக்கப்படுறீங்களோ நுறுக்கப்படுகிறீங்களோ ஒன்றும் செய்யாதீங்க, தேவ சமூகத்தில் போய் வேதத்தை படிங்க, நிதான வேதத்தை படிங்க, வார்த்தையினால உங்களை ஆறுதல் படுத்துவார். என்ன சொல்றேன், வார்த்தையில ஆறுதல் படுத்திட்டு மனுஷரை போல சும்மா விட மாட்டார், என்ன ஆறுதல் படுத்துறாரோ அதுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு வழி அவர் திறக்குவார். அமேன். இன்னைக்கு என்ன தெரியுமா மிஸ்டேக் பண்றது, நீ அநேகர் ஏதாவது அவருக்கு மனதளவில் பாதிக்கப்படும் போதில் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க அவங்க, யாக்கன்னா மனசு சரியில்லை பாஸ்டர் அதுக்கே சர்ச்சுக்கு வரல. நீ உனக்கு மனசு சரி இருக்கலைன்னா அப்போ தான் சர்ச்சுக்கு வரணும்.
என்ன அப்பத்தான் ஆண்டவர் பேசுவார். என்ன ஆண்டவருக்கு 99 நீதிமான பார்க்கிலும் ஒரு காணாத போயிருக்கிற ஒரு ஆடு முக்கியம் சொல்லுவது போல, 4 பேர் சந்தோஷம், 99 பேர் சந்தோஷத்துல சந்தோஷமா வந்திருக்கிறவங்க பார்க்கலாம், ஒருத்தர் அந்த நுறுங்குண்ட இறுதியா இருக்க இல்லைங்களா? சங்கீதம் 34 படிச்சு பாருங்களேன், நுறுங்குண்ட இறுதியம், அந்த இறுதியத்தை அவர் தேட்டுகிற தேவன். அவரு கெட்டு போனதை தேடி ரட்சிக்க வந்த தேவன் அவரு. ஹலலூயா. இப்படி ஆயிடுச்சேன்னு நுறுங்குண்டு இருக்கும் போதுல 99 பேரை அங்கே உட்கார வச்சு இந்த ஒருத்தர் அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ நல்லா இருக்குது, வார்த்தையில் அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பாருங்களேன், பிதா மீண்டும் மீண்டும் இயேசுவை தேற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து அந்த கரை ஏறி வருகிறாரு. வந்த உடனே வானத்தை இருக்குது, வானம் தெரிந்த உடனே ஒரு சத்தம் அங்கே கேட்குது. மத்தையோ 3 அதிகாரத்தில் இவரே நேசகுமாரனாக இருக்கிறார், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கன்னிட்டு அங்கே கனப்படுத்துகிறார். அங்கே ஆமென், அவர் தேற்றுகிறார். ஏன்னா பரலோகத்தை விட்டு வந்தது. இயேசப்ப என்ன தெரியுங்களா, என் தேவனே நீ ஏன் கைவிட்டீர்ன்னு சொல்லும் அவருக்கு பரலோகத்தை விட்டு வந்திருந்தாலும் கவலை இல்லை. அந்த பிதாவோடு பிரிக்கப்படுகிறார் இல்லைங்களா, அந்த 3 நாள் அது பிரிக்கப்படுகிறது அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அஸ்திபாரம், நீங்கள் நீதிமொழி 8 அதிகாரம் வீட்டில் போய் படித்து பாருங்களேன், அஸ்திபாரம் போடும் முதல்ல பிதா கூட இயேசு இருந்தார். அப்போ அங்கே இருந்ததுலேருந்து தொடக்கத்துலேருந்து அவரோடு இருக்கிறதுனால அந்த பிரிவினை அல்ல, அவர் பிரிக்கப்பட்டிருக்கல நாம் இணைக்கப்பட மாட்டோம், அவர் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இணைக்கப்பட்ட நாம் தான். அல்லலுயா. அதனால தான் நீங்கள் பார்க்கும் முதல்ல அவர் அது என் தேவனே என் தேவன்னு சொல்லி வரப்போம் அவர் இருதயத்தை பிதாக்கு தெரியும். ஆமாம், அதனால் பிதா அவரை தைரியப்படுத்துகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். மறுரூபமெல்லாம் இல்லை, பேதுரு, யோவான், யாக்கோப், எப்போ இந்த 3 பேரை அவர் கொண்டு போவார். மறுரூபம் மேலே மரம் மேலே போயிருக்கிறாங்க. அங்கே நீங்கள் பார்க்கும் முதல்ல இயேசு மறுரூபமாகிறார். அங்கே மறுரூபமாகும் முதல்ல வானத்தில் இந்த ஒரு சத்தம் வருகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், என் நேசகுமாரன். பிதா மீண்டும் மீண்டும் அவர் என்னுடைய நேசகுமாரன் என்னுட்டு தன்னுடைய குமாரனை அவர் ஆறுதல் படுத்துகிறார். நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். இன்றைக்கோ என்னையும் உங்களையும் என் தேவன் ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறார். நாங்கள் தான் சில நேரத்தில் அந்த ஆறுதலில் நம்ம கேட்ச் பண்ணாத இருக்கிறோம். இனிமேல் நான் சொல்ல பிறகுல அவர் வார்த்தையில் பாடலில் அவர்களோடு ஆறுதல் படுத்த முதல்ல அதை நீ ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள். ஆமென். அதை நீங்கள் அங்கீகரிங்க, அதை நீங்கள் நம்புங்க நீங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்குறோம் சங்கீதம் 119 சாம்ஸ் 119 49:50 49:50 நம்பின வசனத்தை, நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தாரலோ அதையே அதுவே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும். ஆமென். சொல்லுங்க என்னோட, கர்த்தருடைய வார்த்தை, என் தகப்பனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலை கொண்டு வரும். ஆமென். நான் சொல்லப்படுற அடுத்த வார்த்தையில் நீங்கள் ஜெபிச்சுட்டு வாங்க. நீங்கள் ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்துங்க அப்பா, உங்கள் வார்த்தையில் எங்களோடு ஆறுதல் படுத்துங்க, எங்களோடு பேசுங்க, நீங்கள் ஜெபிச்சு வாங்க. நான் சொல்லுகிறேன், எப்படி அந்த மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்துவை தேவன் ஆறுதல் படுத்தினாரோ எங்களையும் கூட தேவன் ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு தகப்பனாக அவருடைய வார்த்தையினால் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார் முதலாவது. 2வது, அவர் எப்படி ஆறுதல் படுத்துகிறார், ஒரு தாயாக தேவன்னு எங்களை ஆறுதல் படுத்துகிறார். வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம் ஏசாயா 66வது அதிகாரத்தில் 13வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு தாய் தன் பிள்ளையை இல்லைன்னா மறுப்பாளோ, ஒரு வேளை ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அப்போது ஒரு தாய் பாருங்களேன், ஒரு தாய் அந்த பிள்ளையை மறுக்கவே மாட்டாங்க அவங்க. ஆமென். சொல்றது போல வீட்டு உள்ள வேலை செஞ்சுன்னு தான் இருக்குவாங்க, பிள்ளை வெளியில ஆடின்னு இருக்கும், சடனா அந்த அவங்க பிள்ளையோட சத்தம் தான், என் பிள்ளையோட சத்தம் தானே, ஐய் அம்மா நீங்க உள்ளத்தானே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா உள்ள வேலை செஞ்சுன்னு இருந்தாலும் ஒரு கவனம் அந்த பிள்ளை மேல இருக்குது. உள்ள குழந்தை படுத்துனே இருக்கும், நல்லா இந்த ஒரு பக்கம் தள்ளுக்காணி, இங்க ஒரு பக்கம் ஒரு தள்ளுக்காணி, எல்லாம் சேஃபா வச்சிருக்காங்க. ஆனா ஒரு வருஷம் போயிட்டு வரும்னு பாக்குவாங்க, பிள்ளை சேஃபா இருக்குது. ஏன்னா ஒரு தாய் தன் பிள்ளைய மறக்க முடியாது. பாருங்க, தகப்பன் அப்படி அல்ல,
தகப்பன் எப்படின்னு சொல்லும் முதல்ல அவர் வருவார், வந்துட்டு பிள்ளை சாப்பிடுச்சா சாப்பிடலையா அதெல்லாம் கவலை இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு நீ குடுமா குடும்பம் டேபிளில் வச்சக்கா நல்லா சாப்பிட்டு போய் என்ன பண்ணுவார், அதெல்லாம் தூங்கிடுவார். உங்களுக்கு தெரியுது யாரை பற்றி பேசுகிறவன்னிட்டு, அவர் நல்லா தூங்கிடுவார். இந்த மனைவிக்கு என்னங்க, ராத்திரி எல்லாம் குழந்தை இரும்பி நின்ச்சு, ராத்திரி எல்லாம் குழந்தை இப்படி இருந்துச்சு, ஒன்றுமே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு தூங்குறீங்க. அது அப்படி தான், அவர் தகப்பன் தான், அவர் அப்படி தான் நல்ல தகப்பன் நீங்கள் இருக்கிறீங்க. நான் ஒருத்தர் குறித்து சொல்லியிருக்கிறேன், அவருக்கு எதுவுமே கலை கவலை இல்லை, அம்மா பார்த்துக்காமல் அவர் நல்லா தூங்கி காலையில் அவர் எழும்புறதை பார்க்குவோம். ஒரு நல்ல சாட்சி கேட்டேன், ஒரு கணவர் ஒரு மனைவி எங்கே போயிருக்கிறாங்க, நான் கூட சில நேரத்தில் அப்படி தான் செய்வேங்க. பெட்ரோல் போடுறதுக்கு அங்கே போகும்போதில் அவர் என்ன சின்னன்னா போய் அங்கே 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 போகிறது வேண்டாம், மனைவி இருக்குனார், இருக்கிட்டு என்ன பண்ணார், பெட்ரோல் போட்டார், பெட்ரோல் போட்டு அவர் போயிட்டார், அவர் சேரக்கூடிய எடுத்து போய் சேர்ந்துட்டார். லாஸ்ட்டில் பைக்கில் இறங்குறதுக்கு பார்த்தா மனைவி இல்லை, அடையாடு பெட்ரோல் பேங்க்கிட்ட விட்டுட்டு இருமே, திரும்பி வந்தாருங்களா, வந்தாங்க என்ன பண்ணுவா, அந்த அம்மா காத்துட்டு இருந்தாங்க. அது அப்படி தாங்க சில நேரத்தில் அதெல்லாம் பார்த்த ஆண்டவர் சொல்லனா, ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் ஒருவே மறப்பதில்லை. அப்புறம் ஒரு வசனத்தில் எப்படி சொல்லுவார்னா, ஏசாயா 49:15 வசனத்தை நாங்கள் படிக்கும் போதில், ஏசாயா 40, இதோ உன்னை வரைந்திருக்கிற உன் மதில்களை எப்போதும் இருக்கிறது, ஏசாயா 49:15 ஏசாயா 49:15 வசனம், ஸ்திரீ ஆனவள் இறங்காமல் மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும். அப்போ தேவன் ரெண்டாவது எங்களை தேற்றுகிற தேவன் சொல்லும் போது, ஒரு தாயை போல அவர் எங்களை மறுக்கவே மாட்டார். ஆமென். அவர் உள்ள கரங்களில் வரைந்து கொண்டிருக்கிறார், நாங்கள் பார்க்கறது முதல்ல அவர் எப்பவுமே நினைவாக இருக்கிறார்களா. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன், நினைக்கிற சில வருஷங்கள் முன்பாக இந்த ஆப்பிரிக்க பகுதியில் இருக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க பிள்ளைங்க பேருங்களை கையில் எழுதிக்குவாங்களா, இங்கே பிள்ளைங்க பேரில் எழுதினு ஒரு சமையல் செய்யும் போதில் என்ன செய்வாங்க, என் மகனுக்காக செய்கிறேன், என் மகளுக்காக செய்கிறேன் அந்த பாட்டு பார்க்குறாங்க இல்லைங்களா. அதனால் அதனால் நல்லா செய்யலான்ட்டு நல்லா செய்வாங்களா. அல்லேலூயா. அரே ஒரு தாய், ஒரு தாயே நல்லா செய்யணும்னு பிள்ளைகளை நினைக்கும் முதல்ல இந்த தேவன் சொல்லுகிறாரு, ஒரு தாயை போல நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு தகப்பனை போல போதிக்குவார் அவர், ஒரு தகப்பனை போல விசாரிக்குவார், ஆனால் ஒரு தாயை போல மறக்காமல் அவர் எங்களை என்ன செய்வார் சொல்லும் முதல்ல எங்களை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் ஒருத்தர் வேலைக்கு போயிருக்கிறாரு, வேலைக்கு போன உடனே என்ட்ரன்ஸில் ஒரு அம்மா பார்த்து சொன்னாங்க, சார் மறக்காமல் சர்க்கரை வாங்கின்னு போயிடுங்க சார்னு சொன்னாங்களா. சரி ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னிட்டு திரும்பி மத்தியானம் ஒரு சின்ன ஒரு பியோன், சார் மறக்காமல் வீட்டுக்கு சர்க்கரை வாங்கின்னு போயிடுங்கண்ணாங்களா. இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சிங்களா, என்ன ஊர் ஃபுல் ஃபேக்ட்ரியே சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபு சர்க்கரை வாங்கினுவாங்க சர்க்கரை வாங்கின்னு வாங்கினிட்டு. லாஸ்ட்டில் இன்னொருத்தர் சொன்னாரா, சர்க்கரை வாங்கின்னு போயிடுங்க சார்னிட்டு. அவர் உங்களுக்கெல்லாம் யாருக்கே சொன்னதுன்னா, பின்னால் உங்கள் ஒய்ஃப் ஒட்ட வச்சிருக்கிறாங்க, சரட்டில் எழுதி ஒட்ட வச்சுட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் மறந்துடுறாருன்ட்டு. அப்போ தான் பார்க்குறாரு, இல்லை இது நிஜம் நிஜம் இதெல்லாம் உண்மை எங்களுக்கு தெரியல. சில பேர் அப்படி தான், நான் சில நான் நல்ல ஃபாதர்ஸ் இருக்கிறீங்க, உங்களுக்கு தமாஷ்காக நான் சொல்லுகிறேன், நீங்கள் நல்லா நீ நான் சில நேரம் மறந்துடுவேன். 2 வருஷம் எனக்கு அந்த தக்காளி கிழங்கு வாங்கிக்கணும்னு சொன்னாங்க, லாஸ்ட்டில் மறந்துட்டு வந்தேன், லாஸ்ட்டில் அவங்களே ராஜி போய் வாங்கிட்டாங்க. அதனால ஆனால் இனிமேல் தேவன் எனக்கு ஞானத்தை கொடுக்குவா, நான் மறக்க மாட்டேன். நம்மள அந்த சப்ஜெக்ட் இல்லை, நம்ம சப்ஜெக்ட் என்னென்னா ஒரு தாய் போல. ஐமீன் சங்கீதம் 136:23 வசனத்தை நீங்கள் படிக்கும் போதில், எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எங்களை எப்போ நினைத்தாரா, எங்கள் தாழ்வில் இருந்தோம், எங்களை உதவி செய்ய யாரும் இருக்குல்ல, நம்ம என்ன செய்யணும்னு தெரியல, அந்த தாழ்விலேயே எங்களை நினைத்து இம்மட்டுமாக பிஸ்னஸ் நடத்திருக்கிறேன்னா, எங்களை கடைசி வரைக்கும் ஒரு தாயை போல அவர் நடத்த நல்லவராக இருக்கிறார். யார் மறந்தாலும் நான் சொல்ல பாருங்களேன், சங்கீதம் 27 நீங்கள் படித்து பாருங்களேன், தகப்பன் தாய் ஒருவேளை உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன்னு சொல்லும் போது அவ்வளோவங்களே அவ்வளோ அவர் அக்கறை கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் எனக்கு பார்க்கும் போதில் ஆதி ஆகமம் 8:1 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் நோவாவே நினைவு கூர்ந்தார். ஆமென். நோவா அந்த பேழையில் இருக்கிறாரு, மழை வந்தது, அநேக நாட்கள் ஆயிடுச்சு,
நோவா யாருமே நம்மளை நினைக்கலையே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுக்குது நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்த அப்படிங்கிறதுல ஆதிகம் அப்போ தேவன் ஆ ஆ ஆ நினைத்தார்களால் அப்போ தேவன் ஒரு தாயை போல அவர் மறுக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் எங்களை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். யாத்ராகமம் ரெண்டாவது அதிகாரத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைவு கூர்ந்து அவங்கள மீட்டெடுக்கும்படியாக ஒரு மோசையை தேவன் அனுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்களையும் நிக்க இந்த ஆராதனையில் தேவன் நினைவு கூறுவார். எங்களை விடுவிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சில மோசையை தேவன் அனுப்பியே அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். ஒரு வசனம் சொல்லும், அவர் எங்களுக்கு ரட்சகர்களை அனுப்புவார்களா? மோசே ஒரு ரட்சகர் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த எகிப்திலிருந்து அவர் விடுவிக்கும்படியாக ஜனங்களை அவர் ரட்சகராக வந்து விடுவிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு எந்த எதில் உங்களுக்கு விடுதலை வேணும்? ரட்சகர் வருவாங்க. ஆமென். ஆறுதல் தேவன் படுத்துறாருன்னா அவர் தேவன் நடத்துவார். ஒரு தாயை போல அவர் மறுப்பதில்லை, மறுப்பதில்லை. ஜெபிக்கும் முதல்ல ஆண்டவரே நீங்களும் என்ன மறந்துட்டீங்களான்னு ஜெபிக்காதீங்க. அவர் மறுக்கிற தேவன் அல்ல. தாயே மறந்துட்டாலும் அவர் மறப்பதில்லை. அவர் ஆறுதல், ஒரு தாயை போல எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன். மூன்றாவது நாங்கள் பார்க்குறோம், அவர் எப்படி எங்களை ஆறுதல் படுத்துகிறாருங்களா? ரெண்டு கொரிந்தியன்ஸில் ஏழாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை நாங்கள் படிக்கலாம். எப்படி என்றால், ஒன்றுமில்லாமல் உபத்திரப்பட்டோம். பாருங்க ரெண்டு காரியம் எவ்வளோ நல்லா பவுல் எழுதுகிறாரு. வெளியில் பார்க்கும் போது போராட்டங்கள் இருக்குது, உள்ளத்தில் பார்க்கும் போதில் பயம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கலேன், யாரோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டு இருக்கிறீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா போராட்டம், இந்த போராட்டம் நிமித்தமாக உள்ளத்தில் ஒரு பயம். ஹல்லேலூயா. என்ன போய் எங்கே போய் முடிய போதோ, எப்படி முடிய போதோன்ற ஒரு பயம் இருதயத்தில் இருக்குது. அப்போ சொல்லி எவ்வளோ நல்லா சொல்ல பாருங்களேன், ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினால எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஹலல். ஹா, அப்போ தீத்து வந்ததினால் படி ஒரு வசனம் கூட, தீத்து வந்ததினால் ஆறுதல் படுத்தினார். அவர் வந்ததினால மாத்திரமல்ல, உங்களுடைய வாஞ்சையும் உங்களுடைய துக்கப்பையும் பக்தி வைராக்கியத்தையும் கண்டு ஆறுதலை தெரிப்படுத்தினாலும் அப்போ நல்ல செய்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆறுதங்களை, இந்த ஆராதனையில் அன்னைக்கு பவுல தைரியப்படுத்ததுக்காக ஒரு தீத்து வந்தது போல உங்களுக்கு தைரியப்படுத்தோ, உங்களை ஆறுதல் படுத்தோ கேப்ரியல் தூதர்கள் நல்ல செய்தி கொண்டு வரட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கேப்ரியல் தூதர்கள் நல்ல செய்தி கொண்டு வரட்டும். வெளிப்புறத்தில் பயம் இன்னைக்கு போராட்டங்கள் இருக்குதா? மனதில் பயம் இருக்குதா? மைக்கேல் ஏஞ்சல் இருக்கிறாங்க, மைக்கேல் வந்துட்டு அவர் யுத்தம் செய்வார். கேப்ரியல் ஏஞ்சல் நல்ல செய்தி கொண்டு வருவார். நான் சொல்லுகிறேன், அன்னைக்கு தீத்து வந்து அவங்கள தைரியப்படுத்தினார். அவங்கள தைரியப்படுத்தின அவங்கள குறித்து நல்ல செய்திகளுக்கு பேசுகிறவங்க அநேக காரியங்களை சொன்னதுனால அவங்களுக்கு உபத்திரங்கள் இருக்குது, பயம் இருக்குது. அதில் மத்தியத்தில் யாரோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யாருக்கோ நல்லதாய்க்குது. அந்த கேட்கும் போதில் அவங்க ஆறுதல் அடைந்தாங்களாம். ஐ மீன் உங்களே தேவனே அவர் ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்புறம் எப்பவுமே கெட்ட செய்தியே இருக்கும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு நாள் யாக்கோபுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்துச்சு, துர் செய்தி வந்தது. யோசேப் ஏதோ மிருகம் அவரை கொண்டு போட்டுது. யோசேப் இனி உங்கள் மகன் இல்லை, உங்கள் மகன் செத்துட்டாருன்னுட்டு அவருக்கு செய்தி வந்தது. நாங்கள் பார்க்குறோம் யாக்கோப் துக்கம் அடைவார். யாக்கோபு யாரெல்லாம் வந்து அவர் ஆறுதல் படுத்தினாலும் அவரால் ஆறுதலை படுத்தவே முடியலையா, அவ்வளோ அவர் துக்கப்பட்டினார். ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒரு மறுபக்கம் தெரியுங்களா? ஆனால் ஒரு நாள் அவருக்கு நல்ல செய்தி வந்தது. யாக்கோபே, நீ நினைக்கிறது போல உங்கள் மகன் யோசப் மறிக்கவில்லை, அவர் எகிப்தில் அதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நல்ல செய்தி வரும் முதல்ல அவருடைய இருதயத்தில் அவர் பலன் உண்டு தான். இது வரைக்கும் கெட்ட செய்திகளே கேட்டு சோர்ந்திருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் 2023 தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நல்ல ஆறுதல் செய்திகளை
கர்த்தர் அனுப்பி உங்களுக்கு தர தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் இருந்தாப்புல இருந்தவங்கம்மல் பார்க்கும்போது எஸ்தர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நம்ம அது 13வது வசனம் படிக்கும் போதில் எல்லா எகிப்தியர்களே எல்லா யூதர்களே இந்த குறிப்பிட்ட நாட்டில் சங்கரிக்க வேண்டும்ட்டு ஒரு செய்தி வந்தது. எல்லா யூதர்கள் பயந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் எப்பவுமே கெட்ட செய்தி இருக்காது. ஒரு நல்ல செய்தி வந்தது. ஒரு நாள் நல்ல செய்தி வந்தது. இந்த எகிப்தியர்கள் மடிந்து போகும்படியாக பிளான் பண்ண அந்த ஹாமானே இன்னைக்கு இல்லை. எகிப்தரை தேவன் ரட்சித்திருக்கிறாருன்னுட்டு ஒரு நல்ல செய்தி வரும் முதல்ல அந்த சூசான் பட்டணமே அது களி கூர்ந்ததுங்களா. இயேசுவின் நாமத்தில் எபினேசர் சபை ஆன்லைனில் பார்த்து கூறுகிற நாங்கள் சங்கீதத்தில் படித்தது போல களி கூறுகிற நாட்கள் எங்களுக்கு தொடங்கி விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏமே. களி கூறுகிற நாட்களை தேவன் தொடங்கி விட்டதுக்காக நாங்கள் நன்றி செல்க. 3வது நல்ல செய்தி அனுப்பி தேவன் ஆறுதல் படுத்துவார். ஆமே. ஒரு தகப்பனாக வார்த்தையில் ஆறுதல் படுத்துவார். ஒரு தாயாக மறுக்காமல் எங்களை ஆறுதல் படுத்துவார். 3வது நல்ல செய்திகளை தேவன் அனுப்புவார். ஆமென். அனுப்புவார். இதோ நாள் கேட்ட செய்திகளுக்கு பார்த்தா நல்ல செய்திகளை அனுப்புவார். இதன் பேர் ஆமென் சொல்கிறீங்க. நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசு நாமத்தில் அப்பா, யார் இந்த ஆராதனை இல்லை ஆண்டவரப்பா, மனதில் ஒடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்களா ஆண்டவரப்பா, உன்னை எவ்வளோ நாள் தான் இந்த பிரச்சனை, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படி வந்திருந்த ஆண்டவரப்பா, நீ வார்த்தை கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரப்பா, நீ வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன், என் மகளுடைய சரீரத்தில் இன்னும் எவ்வளோ நாள் இந்த வியாதி இருக்கும், என் மகளுக்கு ஒரு விடுதலை இல்லையான்ட்டு ஒரு தாயார் நீங்கள் கண்ணீரிடுறீங்களா? உங்கள் மகள் ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். என் மனைவி இன்னும் எவ்வளோ நாள் இந்த ஒரு பலவீனம் விட்டு இன்னொரு பலவீனம் இன்னொரு பலவீனம் விட்டு ஆண்டவர் இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவர் என் மனைவி பலவீனத்தில் இருக்கிறான்ட்டு நீங்கள் ஜெபிக்கு நீங்கள் கலங்கி இருக்கிறீங்களா? உங்கள் மனைவிக்கு நல்ல ஒரு சுக வாழ்வு தர தேவன் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தை தேவன் சந்திக்குவார். உங்கள் வீட தேவன் சந்திக்குவார். செக்கையா வீட்டுக்கு தேவன் வந்தது போல உங்கள் வீட்டில் வந்து அந்த ரட்சிப்பை தருவார், அந்த சுகத்தை தேவன் தருவார். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு பிலீவ். நீங்கள் நம்பினால் நீங்கள் தேவ மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் மகிமை பார்ப்பீங்க. எசப்பா நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்ட்டு நீங்கள் இருந்திருந்தா, நீங்கள் ஒரு அற்புதம் செஞ்சிருந்தா இந்த நஷ்டம் ஆயிருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் அந்த நஷ்டத்துக்கு தேவன் ஜீவன் கொடுக்குவார். திரும்பி திரும்பி உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்களை ஆறுதல் படுத்துவார். என்னுடைய செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூக எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவாங்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே நடந்தாலும் சோர்வடையா. ஆமென். நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு எவ்வளவு மனிதர்கள்
ஓடத்துல நீ எங்க ஓடினாலும் நன்றி செலுத்துகிறீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல பிதாவே, விதிக்கிறவங்களுக்கு விதையும் புசிக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவனே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த விதைகளை நாங்கள் விதிக்கணும். 30, 60, 100 மேனி பலன் ஆண்டோட பிள்ளைகள் மீண்டும் பெற்றுக்கொண்டு சபைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். உபாகம் 28:13, நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, நீங்க கடன் கொடுப்பீங்கோன்னு ஆண்டவரேன், கடன் கொடுக்கிற விதத்துல ஆண்டவரேன் கரங்களை பெலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் செய்வார், கடன் வாங்கின நாட்கள் முடிந்தது, கடன் கொடுக்கும்படியாக தேவன் எங்களுக்கு செய்வார். ஒரு பாடல பாடி கர்த்தர்கரம் என் மேல எங்க கடுகளவும் எனக்கு பயம் இல்லைங்க. பயப்படக்கூடாது, ஆமா அவன் பக்கத்தில் கை குடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஆறுதலும் தேவன் கூட இருக்கிறார். சேர்ந்து பாடுகளா கரம் நம்ம கூட இருக்குது. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை சொல்லுங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், கடைசி வரைக்கும் இறுதி வரை என்னை நடத்திடுவார். அணை பாரே, அரவணை பாரே, அள்ளி அள்ளி சுத்தம் கொடுப்பாரே. அணை பாரே, அரவணை பாரே, அள்ளி அள்ளி சுத்தம் கொடுப்பாரே. கத்தர்கள எதிரி வந்தால் ஏந்திடுவார், ஊட்டிடுவார் தாலாட்டிடுவார். பாய போல எதிரி வந்தால் ஏந்திடுவார். கத்தர்கள எம்மேலங்க கடுகளவு பயமில்லங்க. ஓஹோ கத்தர்கள எம்மேலங்க கடுகளவு பயமில்லங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உறுத்துகிறார். ரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உறுத்துகிறார். கத்தர்கள எம்மேலங்க கடுகளவு பயமில்லங்க. கத்தர்கள எம்மேலங்க கடுகளவு பயமில்லங்க. தாளாட்டுவார், சீராட்டுவார், வாலாக்கமல் தலையாக்குவார். சீராக்குவார், வாலாக்கமல் தலையாக்குவார். என் மேல என் குடும்பத் மேல சபை மேல கச்சல் உலகத்துல ஒரு முடியாதுங்க.
மெசஞ்சராக நல்ல தூதுகளை அனுப்பி எங்களை தைரியப்படுத்துகிற தேவன் அவர் இருக்கிறார். வசன செல்லம் ஈசாக் ரெபேக்கா கூடி வரும் முதலே அவன் ஆறுதல் பெற்றான். எங்கள் தேவன் எங்களை ஈசாக்கை ஆறுதல் படுத்தின தேவன். நீங்க இன்னைக்கு எந்த காரியத்தில் ஒருவேளை ஆறுதல் இல்லாத இருக்கிறீங்களோ ஈசாக்கை ஆறுதல் படுத்தின தேவன் உங்களை ஆறுதல் படுத்தோ. அவர் எங்குமே இல்லை, அங்கே உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறார், அங்கே குடும்பத்தோடு இருக்கிறார். கேப்ரியல் ஏஞ்சல் உங்களை நோக்கி வரும், நல்ல செய்திகளை உங்களுக்காக தேவன் அனுப்புவார். நல்ல பிதாவே, எங்களுக்கு நல்ல தேவன் நீ இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. தகப்பனாக தாயாக ஆண்டவரப்பா, நல்ல செய்திகளை தூதை கொண்டு வருகிறவங்களாக ஆண்டவரப்பா, நீர் ஆறுதல் படுத்துறதுக்காக நன்றி. சுகத்தோடு எல்லாரும் போய் வீடுகளில் செருட்டும். இந்த வார்த்தை எல்லாம் ஆண்டவர ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் இருந்து நீர் ஊற்றிடுவீர், தாளாட்டுவீர், பலப்படுத்துவீர், அணைத்துவீர். அந்த வார்த்தைகளின் போல நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் காணிக்கைகளை ஆசீர்வதிங்க, தசம்பாகத்தை ஆசீர்வதிங்க. பாஸ்டர் ஸ்டீஃபன் சபைக்காக வெதிச்ச அந்த ஒவ்வொரு விருதைகளை நீ நினை கூறுபடியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே, என் முழுமே ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் குடிந்த அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. தந்த தேவனுக்கு ஆறுதல் படுக்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே, ஆமென், ஆமென். இந்த சபாக்காலமே எங்களுக்கு ராத்திரி 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இரவு ஜபம் இருக்கும். எல்லா மாதத்தில் ஒரு தடவை, ஒரு வார மாதத்தில் ஒரு நாள், லாஸ்ட் டியூஸ்டே மாத அந்த கடைசி சபாக்காலமே ராத்திரி பிரேயர் இருக்கும். முடிஞ்சு வாங்க. ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது, ஜெபிக்கிறது சபைக்கு அது நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. அதனால் முடிஞ்சால் 12 மணிக்கு முடிச்சிடும். நான் கூட நெக்ஸ்ட் டே வேலைக்கு போனோம், நீங்களும் வேலைக்கு போகிறதுனால வாங்க, சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கலாம். ஆமென். யூ ஆர் பிளஸ்டு. ஆமென். நாளைக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது, வந்து சேர்ந்துக்கலாம். ஆமென்.